வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காரக் கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காரம். நமக்கு வந்து ஒரே கட்டியாக இருக்கணும் வெங்காரம். அப்போ தான் வந்து உருகி கட்டக்கூடியதாக இந்த வெங்காரம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியே வந்து 1/2 கிலோ கிட்ட வரும். இந்த வெங்காரம் கட்டு வந்து கட்டி நம்ம முறையாக இது வந்து செம்பு வந்து களிம்பு நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெங்காரக் கட்டு. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுலாம் எதுவும் கிடையாது. பல பதிவில் எல்லாமே நம்ம வந்து வெளிப்படையாக தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். சில வீடியோவில் மட்டும்தான் சில விஷயங்களை மறைச்சி சொல்லியிருப்போம். இந்த வெங்காரக் கட்டு தேவைப்படுறவங்க செஞ்சு பார்த்துக்குங்க. இது வெங்காரக் கட்டு அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான பொருள் நவாச்சாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூநீர். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலே அரிக்கும் தன்மை உடையதாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை புது பாட்டிலை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு வீரிய தன்மை உடையதாக இந்த பூநீர் வந்து இருக்குது. வீரியம் கம்மியாக இருந்தால் நிச்சயமாக வெங்காரம் வந்து கட்டாமல் புரிஞ்சு போயிடும். வெங்காரம் வந்து சுத்தி முறை இருக்குது. சுத்தி பண்ணி செய்கிறப்போ இன்னமும் நமக்கு கண்ணாடி போல் அப்படி உருகி கட்டியிருக்கும் வெங்காரம். இப்போது இதை செயல்முறையை பார்ப்போம். இப்போது பூநீர் நீங்கள் எல்லாமே சம அளவாக எடுத்துக்கணும். பூநீர் 10 கிராம் எடுத்தீங்கன்னா நவாச்சாரம் 10 கிராம், அதே அளவுக்கு வெங்காரமும் எடுத்துக்கணும். ஒரே கட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ பூநீரும் நவாச்சாரமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அறிவோம். ரெண்டும் அரைகிறப்போ பேஸ்ட் ஆகிடும். அந்த பேஸ்ட் எடுத்து அப்படியே வெங்காரத்துக்கு கவசம் பண்ணி நல்லா காய வைக்கணும். இது காய வைக்கிறப்பவே அது வந்து நல்லா அதாச்சும் காரசாரத்தை வச்சு வந்து உபசரக்கை வந்து கட்ட முடியும். உபசரக்கை வச்சும் உபசரக்கை கட்ட முடியும். பாசனங்களை வச்சும் உபசரக்கு கட்ட முடியும். உபசரக்கை வச்சும் பாசனங்களை கட்ட முடியும். மிகவும் எளிமையான முறையிலே வந்து நம்ம கட்டுகளை வந்து பண்ண முடியும். அதுக்கு முதல் காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணுது சத்ரு மித்ருவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து மிகவும் எளிமையாக வந்து நம்ம எதையுமே வந்து செய்ய முடியும். அது தெரியாமல் மற்றவங்க சொல்லதே வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அந்த பற்றி பல நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்பட நூல் வாங்கி படிச்சுக்கோங்க. சத்ருமித்ரு தெரிஞ்சால் கட்டு வகைகள் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொல்லும் விதங்களும் நமக்கு எளிமையாக புரியும். எழுப்பும் விதங்களும் நமக்கு எளிமையாக புரியும். அதனால் சத்ருமித்ரு தெரிஞ்சு நம்ம வந்து பாசனங்களும் சரி உபசாரங்களும் சரி கட்டு வகையும் பண்ணலாம். செந்தரம் பர்ப்பம் சுண்ணங்கள் எல்லாமே வந்து செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திராவகம் இறக்கும் முறையை வந்து நம்ம முறையாக தெரிஞ்சுக்கணும். பல வகையான திராவகங்கள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது ஒரு 3 திராவகமே போதுமானது. அதை பற்றி இன்னும் ஒரு பதிவுகளில் நம்ம தெளிவாக சொல்லலாம். இது அரைக்கு அரைக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும். இதை அப்படியே எடுத்து வெங்காரத்துக்கு கவசம் பண்ணிக்கலாம்.
அளவுக்கு அதாச்சும் ஓரளவுக்கு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைங்க. அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும். நம்ம வந்து வெங்காயத்துக்கு முன்னாடி வந்து சுத்தி பண்ணி இதில் இருக்கிற நீர் தன்மை வந்து வெளியெடுத்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு படம் இல்லை, நம்ம மூணு படமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம வந்து சுத்தி முறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் நீர்த்தன்மை வந்து வெளியெடுக்கலாம். ஆனால் இருக்கிற கட்டி அப்படியே தான் இருக்கும், ஆனால் நல்லா வெண்மையாக இருக்கும். அந்த மாதிரி கட்டு முறையோ அதாச்சும் சுத்தி முறையும் இருக்குது. கண்ணாடி போலவும் நம்ம வந்து சுத்தி பண்ணலாம். இதுக்கப்புறம் வெங்காய சுத்தி முறையில் அதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு கவசம் பண்ணிடலாம், போதும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம எதுக்கு இப்போ கவசம் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து ரெண்டு பங்கு இல்லை மூணு பங்கு நாலு பங்கு வரைக்கும் மேலே கவசம் பண்ணக்கூடிய பொருள் வந்து இருக்கணும். இதுக்கு ரெண்டு பங்கு ரெண்டு மடங்கு தான் இந்த பொருள் எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மண் சீலை வந்து அஞ்சு பண்ணணும். மண் சீலை அஞ்சு பண்ணிவிட்டு வெயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மூணு வெரைட்டி, ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு வெரைட்டி போதுமானது. இந்த அளவுக்கு போட்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பதிவில் வெங்காய கட்டி எப்படி இருக்குன்னதையும் நான் காட்டுறேன். தேவைப்படுறவங்க இந்த முறையை செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.